36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என்னால் ஓட்டை பெற்று காட்டு. நான் அரசியல் விட்டு விளங்குறேன். ரெண்டு அம்சம் தான். எப்படி போறவெல்லாம் பதாக வச்சு படிச்சு படிச்சுட்டு அளவா குடிக்கணும். இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க இங்கே ஒண்டி சேர்ப்பீங்க? நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்க போறது? எங்க போறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க, சென்று கொடுத்து முட்டு கொடுங்க. ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்கிறேன். 50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா அம்மையார் கனிமொழி எல்லாம், இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடுதான். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைங்கள் வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சுட்டு இருக்காங்க. வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விட விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்லை. அதுல எலியை கொள்றதுக்கு எலிபேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5,000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து அது நச்சாண்டிதான். அது டிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தயவு செய்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா முடிவாங்க. குடிக்காதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேசன். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாறை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல. நான் பிரபாகர மகன்லடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கிட்டு தான் இருக்க, ஆனா ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்க தம்பி சொன்னால துறை, நீ வேங்க அனுப்பி என்ன ஓ எதிர்காலம் பார்க்க தரேன். பத்தே நீங்க எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க. நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் தெருவில் கோடி கொண்டு விட்டு பண்ணாங்க இல்லையாடி, அப்படி கிச்சு கிச்சு தாம்பல வாங்கிட்டு இருப்போம். என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதன் முதலா இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா? ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கெல்லாம் ஒரு நாள் உள்ள என் தங்கி தங்கச்சியில அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்க, தமிழ் தாயின் மீதும், எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும், அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும், எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருக்கோம். உலகம் இந்தியா இல்ல, உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம். இது இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது. நடந்துரும், நடத்தி காட்டும். இங்க இயற்கையை, தங்கை அபிநய அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம். உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம்